உலகம், அண்டம், அதாவது பிரபஞ்சத்தை பற்றி அறிய வேண்டுமானால் 13.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் நாம் செல்ல வேண்டும். 20ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு வரை இந்த பிரபஞ்சம் உலகம் தோன்றுவதற்கு முன்பாக இருந்ததாக அனைத்து விஞ்ஞானிகளாலும் நம்பப்பட்டு வந்தது. ஆனால் அதன் பின் வந்த நவீன கருவிகளாலும் ஆராய்ச்சிகளாலும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு ஆரம்பம் உண்டு என்பதையும், அவை விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்ற உண்மையையும் ரஷ்ய நாட்டு விஞ்ஞானி அலெக்சாண்டர் பிரீட்மேன் அவர்களும் பெல்ஜியம் நாட்டு பிரபஞ்ச விஞ்ஞானி ஜியோர்செல் லிமைட்ரே அவர்களும் கண்டறிந்தார்கள். அதேபோல் அமெரிக்க விஞ்ஞானி எட்வின் பவுல் ஹூப்பல் அவர்கள் அண்டங்களும் நட்சத்திரங்களும் பாதை மாறாமல் விலகி செல்கிறது என கண்டுபிடித்தார். இதுவே பின்பு பிக்பேங் தேரியாக மாறியது. புதிய அணுவெடுப்பு கொள்கை என்று எதன் அடிப்படையில் பார்த்தாலும் பிரபஞ்சத்தில் புகை மண்டலமாக இருந்த துகள்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அண்டங்களாகவும் கிரகங்களாகவும் நட்சத்திரங்களாகவும் புதிய பரிமாணத்தை அடைந்தன. அப்படி அமைந்ததுதான் சூரியன், சந்திரன், பூமி, இன்னும் பல கிரகங்கள். ஆனால் இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொன்னதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே இறைவனால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் தங்களின் இறை வேதங்களில் இதை பற்றி தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஒன்றை உருவாக்க ஒரு கண்டுபிடிப்பாளர் தேவை. நாம் எழுதும் பேனா தானாக உருவாகவில்லை. எல்லோர் கைகளிலும் வைத்திருக்கும் செல்போன், அதாவது கைபேசி, தானாக உருவாகவில்லை. அதை கண்டுபிடித்து உருவாக்கியவர் யார்? அவர்தான் அவற்றை படைத்தவர். அவர்தான் அதன் கடவுள். இந்த பிரபஞ்சத்தில் அண்டங்களையும் சூரியனையும் சந்திரனையும் இன்னும் ஏனைய கோள்களையும் படைத்து அச்சு பிசகாமல் அதன் பாதையில் பல்லாண்டு காலமாக பாதை மாறாமல் சுழல் செய்த கடவுள் பூமியையும் உருவாக்கி அதில் மனிதர்களையும் படைத்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் படைத்தான். படைத்த படைப்பெல்லாம் மனிதனுக்காக, மனிதனை படைத்தான் தன்னை வணங்க என்ற முன்னோர் சொன்ன வாக்குப்படி உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் மனிதனுக்காகவே படைத்தான். மனிதனை படைத்த கடவுள் மனிதன் தவறு செய்யாமல் இருக்க தன்னை மட்டுமே நினைத்து பயந்து வணங்குங்கள் என்றார். அனைத்து ஜீவராசிகளையும் குறைந்த அறிவாற்றலுடன் படைத்த இறைவன் மனிதனுக்கு மட்டும் அதிகப்படியான 6ஆம் அறிவையும் 7ஆம் அறிவாற்றலையும் கொடுத்தான். உனக்கு தேவையானவற்றை உன் அறிவை கொண்டே நீயே படைத்துக் கொள் என்றான். வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைத்த கதையாக படைத்தவனை பற்றியே கடவுள் இருக்கானா இல்லையா என ஆராய்ச்சி செய்து கொண்டும், ஆண்டவனை விட நான் பெரியவன் என்று மனிதர்கள் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக் கொண்டு உலகில் உலா வருவதை நாம் பார்த்து கொண்டும் அவர்களை வணங்கிக் கொண்டும் இருக்கின்றோம். அறிவிருந்தும் சிந்திக்க தெரியாத திராணியற்றவர்களாக கடவுள் மறுப்பாளர்கள் உலகில் உள்ள படைப்புகளை இயற்கை என்று கூறிக்கொள்ளட்டும். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுள் என்றோ, அல்லா என்றோ, இறைவன் என்றோ, ஆண்டவர் என்றோ எப்படி வேண்டுமானாலும் அவர் அவர்களுக்கு பிடித்த பெயர்களில் கூறிக்கொள்ளட்டும். உண்மையான கடவுள் பக்தியும் மனித நேயமும் உள்ளவர்களிடம் மட்டும் நான் கேட்கும் கேள்வி, கடவுள் படைத்த முதல் மனிதனின் சாதி என்ன, மதம் என்ன? அவர்கள் வழியில் வந்த நாம் என்ன சாதி, என்ன மதம்? நாம் உண்ணும் உணவு, உடுத்தும் உடை மற்றும் அனைத்து பொருட்களும் யாரோ ஒரு மனிதனால் தயாரிக்கப்படுகிறது.
நாம் அவற்றை பயன்படுத்தும் போது எந்த சாதி எந்த மதம் என்று பார்ப்பதில்லை. ஆனால் பழகும் போதும் படிக்கும் போதும் கோயிலுக்கு செல்லும் போதும் காதல் கல்யாணம் என்று வரும்போது மட்டும் சாதி மதம் எங்கிருந்து வந்தது? ஆண்டவன் படைப்பில் சாதியும் இல்லை மதமும் இல்லை. அப்படி உங்கள் ஆண்டவன் சாதியையும் மதத்தையும் சேர்த்தே படைத்திருந்தால் அவன் ஆண்டவனே இல்லை, அவன் ஆண்டவனே இல்லை. சினிமா பூங்கா சேனலில் ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்ட மகிழ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.